ரெண்டு டீம்லேருந்து எந்த ரெண்டு பர்சன் போக போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ண போகிறோம். ஸோ இங்கே எலிமினேஷன் நடக்க போகுது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு இந்த இதுக்கு சரியான பதில் சொல்லி எலிமினேஷன் வந்து நீங்கள் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் பிளேஸ் திங் அனிமல் அப்படின்ற சுற்று. ஸோ இந்த சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் நாங்கள் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்போம். ஸோ அது இதர் இட் கேன் பி அ நேம் பிளேஸ் ஆர் திங் ஆர் அனிமல். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கான வேலை. ஸோ பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்றத. மொத்தம் 9 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. உங்கள் டீமில் ரெண்டு ரெண்டு பேர் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஒரு டீம்லேருந்தும் ரெண்டு ரெண்டு பேர் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் இருந்து டாப் ரெண்டு டீம்லேருந்து டாப் ரெண்டு டீமுக்கு மட்டும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து டாப் 4 பர்சன் யார் அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் இதில் அதிகமாக வாங்கினது வந்து விக்ரம். ஸோ விக்ரம் டீம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டீமுக்கானது ஃபஸ்ட்டு யாரும் எங்கள் டீம்லேருந்து ஆன்சர் பண்ண போகிறோம். விக்ரம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அனகா எப்படி ஆன்சரிங். அனகா உங்களுக்கான நேம் பிளேஸ் தீம் அனிமல். உங்களுக்கான க்ளூ வந்து நேம். ஓகே, இந்த ஒரு நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான பாட்டு நேம் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு மூணு பாட்டு சொல்ல போகிறேன். அந்த இப்போ கேட்குதா? இப்போ ஸ்டக் ஆகிடுச்சா மறுபடியும்? ஒரு நேம். இந்த மூணு பாட்டுக்கும் சம்பந்தமான ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன பேர் அப்படின்றது நீங்க கண்டுபிடிங்க. நானா அப்படின்ற பாட்டு, கப்பல்ஸ் ரீட்ரீட் அப்படின்ற படத்தை வந்து நானா அப்படின்ற பாட்டு, அதுக்கப்புறமா வந்து எந்திரன் படத்துல இருந்து புதிய மனிதா அப்படின்ற பாட்டு, விடைகொடு எங்கள் நாடே அப்படின்ற பாட்டு, கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து விடைகொடு எங்கள் நாடே, இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு வேர்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நேம் ஒரு வேர்ட். ஸோ அது என்ன? ஸோ எக்ஸாக்டான புதிய மனிதா, எந்திரன்ல புதிய மனிதா, அடுத்ததா விடை கொடு எங்கள் நாடே, கன்னத்தில் முத்தமிட்டால், இந்த மூணு பாட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு நேம் என்ன? நாடு. நோ 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 நோ, நாட் நாடு. இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு நேம் கேட்டிருந்தேன். கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லலை. கரெக்டான ஆன்சர் வந்து ஏஆர்ஆர் ஃபேமிலி டெபியூ, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏஆர்ஆரோட ஃபேமிலி எல்லாமே இந்த பாட்டில் தான் டெபியூ ஆனாங்க. நானா, கப்பல்ஸ் ரீட்ரீட் வந்து அவங்க பையன் பாடியிருக்காரு. புதிய மனிதா வந்து புதிய மனிதாவில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட டாட்டர் பாடியிருக்காங்க. விடைகொடு எங்கள் நாடையில் வந்து ஏஆர் ரஹானா மேம் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியோட முதல் பாட்டு. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த கரெக்டான நேமை நீங்கள் கண்டுபிடிக்கல. அனகா உங்களுக்கு இப்போ கேட்குதா? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பிளேஸ். இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு பிளேஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, உங்களுக்கு ரெண்டாவது பாட்டு ஆலங்கட்டி மலை தாளாட்டம் வந்தாச்சா, உங்களுக்கான மூணாவது பாட்டு சுடிதார் அணிந்து வந்த சொற்கள். இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு இடம் பிளேஸ். இல்ல இந்த மூணு பாட்டுமே பைக்ரா ஃபால்ஸ் அந்த இடத்துல தான் இந்த மூணு பாட்டுமே எடுத்தாங்க. ஸோ அங்கே தான் இந்த பாட்டு எடுத்தாங்க. ஸோ அதான் கரெக்டாக ஆன்சர். ஸோ அடுத்ததான் வந்து விக்ரம், உங்களுக்கான நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பிளேஸ் தான் வந்திருக்கு. உங்களுக்கும் ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கணும். சத்தியம் படம் பார்த்தீங்களா? ஓகே, சத்தியம் படம் பார்த்தீங்களா? அது என் அன்பே யாவும் இன்றி நான் இல்லை, நயன்தாரா டான்ஸ் ஆடுவாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா, சந்திரமுகி. ஸோ இது ரெண்டுக்கும் காமனான ஒரு பிளேஸ் என்ன? ஐஸ்லாண்ட் சார்.
ஐஸ்லாண்டில் தான் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ அது எங்கே ஐஸ்ல எங்கே எங்கே இருக்க ஐஸ்லாண்டில் தான் ஐஸ்லாண்டில் தான் அந்த ரெண்டு பாட்டை எடுத்தாங்க. ஸோ அது பார்த்தாலே தெரியும் அது எந்த பிளேஸ் தெரியாது. பிகாஸ் அவங்கள ஃபால்ஸ் கரெக்டாக தான் சொன்னாங்க, பட் ஆனால் என்ன ஃபால்ஸ் அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வாஸ் டர்க்கி. டர்க்கியில் இருக்கிற அந்த இதில் தான் இதை எடுத்தாங்க. ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இட்ஸ் ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீம்ல இருந்து பார்க்கலாம். ஸோ யாருக்கு கேட்கலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ஷயா ஆரம்பிக்கலாம். ஸோ அக்ஷயா கேக்குதா? அக்ஷயா இங்கே அக்ஷயா இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சமையா இருப்பேன். அக்ஷயா ஓகே, அக்ஷயா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஒரு பர்சன் ஒரு நேம் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான இது வந்து உள்ளிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன், இங்கிலீஷ்காரன், மோதி விளையாடு, இந்த மூணு படம். ஸோ இந்த மூணு படத்துக்கு காமனான ஒரு நேம் என்ன நேம்? உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன், இங்கிலீஷ்காரன், மோதி விளையாடு. மோதி விளையாடு அண்ட் இங்கிலீஷ் காரன். நோ நோ நோ, இட்ஸ் எ மியூசிக் குவிஸ். ஸோ அட்லீஸ்ட் மியூசிக் சம்மந்தமாக யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவா சார். இந்த மூணு படத்துலையும் தேவா சார் தேவா சாராகவே ஒரு பாட்டில் வருவார். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா உங்கள் டீம்ல இருந்து ஒரு நிமிஷம். அடுத்ததாக ஆனந்தவல்லி உங்களுக்கான கேள்வி. ஆனந்தவல்லி இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், இவங்க மூணு பேருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேம் என்ன? ஒரு பெயர் சொல்ல முடியுமா? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், இவங்க மூணு பேருக்கும் காமன் ஆன ஜானகி அம்மா. நோ நோ நோ, ஒரு க்ளூ குடுக்குறேன். அவங்க மூணு பேரோட மாஸ்டரும் ஒரே மாஸ்டர். அவர் ரொம்ப ஃபேமஸான மாஸ்டர். ஸோ நிறைய பெரிய ஆளுக்கெல்லாம் தன்ராஜ் மாஸ்டர் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. தன்ராஜ் மாஸ்டர் அவர் தான் வந்து சொல்லி கொடுத்து மூணு பேருக்கும் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ அடுத்ததா இப்போ சமயா ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சமயா அவங்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களான்னு பார்க்கலாம். சமயா அவங்களுக்கான கேள்வி, சரக்கு வச்சிருக்கேன் ஃப்ரம் ஷாஜகான், தூரதேசம் பூரிகளா ஃப்ரம் ஸ்நேகிதியே, பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, நீ பார்த்த விழிகள். ஸோ இதுக்கு காமனான ஒரு பெயர். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். ரெண்டாவது பாட்டு வந்து தூரதேசம் பூரிகளா, ஸ்நேகிதிய படத்துல இருந்த அந்த பாட்டு. பூ பூக்கும் ஓசை, மின்சார கனவு, நீ பார்த்த விழிகள், த்ரீ மூவில இருந்து வந்த பாட்டு. ஸோ இந்த நாலு பாட்டுக்கும் காமனான ஒரு பெயர் சொல்ல முடியுமா? இன்னும் காமனான ஒரு விஷயம் கிளியர்லி கிளியராக சொன்னால் தான் நாங்கள் எடுத்துக்கோம். கிளியர் ஆன்சர், வி வாண்ட் எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, எக்ஸாக்ட் ஆன்சர் வாஸ் இது எல்லாமே சுஜாதா மேம் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க பாடினது. ஸோ ஃபர்ஸ்ட் சரக்கு வச்சிருக்கேன் பாடினது வந்து ராதிகா திலக் பாடியிருக்காங்க. ரெண்டாவது தூரதேசம் பூரிகளா வேணுகோபால் பாடி ஜி வேணுகோபால் பாடியிருக்காரு.
ஸோ மூணாவது பூ பூக்கும் போது சுஜாதா மேம் பாடியிருக்காங்க, நாலாவது நீ பாட்ட விகாஷ் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, எல்லாமே சுஜாதா மேமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடின பாட்டு. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ சமயாவும் கண்டுபிடிக்கல. அடுத்ததாக நிஷாந்திரி டீம்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஜனசிகா உங்களுக்கான கேள்வி, ஸோ உங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு திங், அதாவது ஒரு பொருள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான மூணு பாட்டு, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, ரெண்டாவது பாட்டு தெற்கே அடிக்குது காத்து ஃப்ரம் கோகுல மூவி, மூணாவது பாட்டு குதலுதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா. இந்த மூணு பாட்டுக்கும் காமனான ஒரு திங் கண்டுபிடிக்கணும். என்ன பொருள் இந்த மூணு பாட்டுக்கும் காமனான? யா, ஃப்ளூட். ஃப்ளூட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். நேற்று இல்லாத மாற்றம்லையும் ஃப்ளூட்டை வச்சு ஃப்ளூட்டை இதில் காமிச்சிருப்பாங்க, ஃப்ளூட் பீட்ஸ் வரும். தெற்கே அடிக்கிறது காட்டும் ஃப்ளூட் பீட்ஸ் வரும். ஸோ குடலூதம் கண்ணன்லையும் ஃப்ளூட் பீட்ஸ் இருக்குது. ஸோ தட் வாஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்ததாக நிஷாந்தினி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நிஷாந்தினி, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஒரு நேம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அந்த நேம் இஸ் அ கம்பெனி, அந்த நேம் வந்து ஒரு கம்பெனி நேம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான இது வந்து ஜில்லென்று ஒரு காதல் அந்த பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பாட்டு தெரியும்? ஜில்லென்று ஒரு காதல். ஜில்லென்று ஒரு காதல். ஓகே. ரெண்டாவது பாட்டு வந்து சிங்கம் சிங்கம் ஹீஸ் தோர சிங்கம், அது ரெண்டாவது பாட்டு. உங்களுக்கான மூணாவது பாட்டு ஐஏஏயோ, இந்த மூணு பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மூணு பாட்டுக்கும் ஐஏயோ ஃப்ரம் குமியா. ஒரு நிமிஷம். ஐஏயோ ஐஏயோ பத்திக்கிச்ச சாங். இல்ல ஐயோ உசுருக்குள்ள தீய வச்சா ஐயோ இருக்கல, பருத்தி வீரன் மூவி சாங். ஓகே. சோ அது ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஜில்லென்று ஒரு காதல், ரெண்டாவது சிங்கம் சிங்கம் இஸ் தோர சிங்கம். சோ இதெல்லாம் காமன் ஆன ஒரு கம்பெனி நேம். ஓகே. ரிலேட்டட் டு மியூசிக். உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு க்ளூ வந்திருக்கு, கம்பெனி நேம்னே உங்களுக்கு க்ளூ வந்துருச்சு. ஏன்னா நேம்னா எல்லாரும் பர்சன் நேம் யோசிப்பாங்க. ஸோ அதான் உங்களுக்கு ஆல்ரெடி க்ளூ இருக்கு, இதுக்கு மேலே க்ளூ தேவையில்லை. ஸோ கடைசியா கண்டுபிடிக்க போறது மணிஷா. மணிஷா இருக்கீங்களா? உங்களுக்கான நீங்க கண்டுபிடிக்க போறது ஒரு விலங்கு, அனிமல் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான பாட்டு ஆதல் வந்தாலே காடு ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே முந்தன் பின்னாலே, ரெண்டாவது நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம், மூணாவது மாத்தாடு மாத்தாடு மல்லிகை. யா, கரெக்ட் ஆன்சர் சிங்கம். ஸோ காதல் வந்தாலே அது படம் சிங்கம், வெறித்தனம் படத்தில் வந்து சிங்கப்பெண்ணி பாட்டு இருக்கு. ஸோ மாத்தாடு மாத்தாடு படத்தில் வந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டது அந்த சாங் இருக்கு. ஸோ தட் வாஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் சொன்னது ரெண்டே பேர் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நிஷாந்தினி டீம்லேருந்து ஜனுஷிகா, அதுக்கப்புறமா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டீமுக்கு மொத்தம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்கள் டீமுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போது எலிமினேஷனுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ எந்த டீம் இப்போ எலிமினேட் ஆக போகுது அண்ட் எந்த டீம் ரிஃப்ரைன் ஆகிருக்காங்களோ அதுலேருந்தும் ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஏக்கான ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். டீம் ஏ இது வரைக்கும் வாங்கின ஸ்கோர்ஸ் 5+5+3+9+10+10+9
25 plus 15 plus 15 plus 20 plus 15 plus 25 plus 20 அதுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக டீம் ஏ வாங்கின ஸ்கோர் 177. டீம் ஏ ஸ்கோர் வாஸ் 177. ஸோ டீம் பி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் பிக்கான ஸ்கோர் 3 plus 3. டீம் ஏ இஸ் 177. ஸோ டீம் பிக்கான ஸ்கோர் 3 plus 3 plus 10 plus 30 plus 20 plus 31 plus 15 plus 31 plus 25 plus 20 plus 29 plus 10. So 227 வாங்கியிருக்காங்க. So டீம் பிஎஸ் 227. அடுத்ததாக டீம் சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் சிக்கான ஸ்கோர் 5 plus 3 plus 10 plus 9 plus 19 plus 31 plus 31 plus 25 plus 31 plus 29 plus 31. டீம் சியோட ஸ்கோர் 339 வாங்கியிருக்காங்க டீம் சி. ஸோ ஹையஸ்டில் இருக்கிறது டீம் சி அண்ட் டீம் பி. ஸோ டீம் ஏக்கும் ஆல் த பெஸ்ட். நீங்கள் இருந்து மற்ற ரவுண்ட்ஸும் பார்க்கலாம் இஃப் யூஆர் விஷிங். ஸோ I request you to stay there and listen other things so that you can gain a knowledge on that. So ipo vandha pathinga name place thing anilla mundichu. So adutha da negative marks velada porom. So adu vandha rendu team oda velada porom. So adukku munadi we have something. So ipo டாப் சிக்ஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பேர்லாம் நான் படிக்க போகிறேன். ஸோ இட் வில் பி அக்ஷயா, சமயா, ஆனந்தவல்லி, விக்ரம், ராஜி அண்ட் அனகா. ஸோ இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட தான் அடுத்த ரவுண்ட் நம்ம விளையாட போகிறோம். நெகட்டிவ் மார்க்ஸ் ஸோ இதிலிருந்து இப்போ வந்து மூணு டீம்ஸாக நாங்கள் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ ரேண்டம்லி வி ஆர் ஸ்பிளிட்டிங் இன் டூ 3 டீம்ஸ். ஸோ அவங்களோட தான் நெகட்டிவ் மேக்ஸ் விளையாட போகிறோம். ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கு அந்த ரெண்டு க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ டீம் பி டீம் சியில் இருக்கவங்க இப்போ எலிமினேஷன் அந்த க்வெஷ்சன்லேருந்து நடக்கும். ஆக்சுவலி எலிமினேட் ஆக போறா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஆறு பேர்ல இருந்து நாலு பேர் தான் அந்த ரவுண்டுக்கு போக போறாங்க. ஸோ அந்த நாலு பேர் யார் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ஷயா. அக்ஷயா அவங்களுக்கு ரெண்டு பேருமே கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு கேள்விகளுக்கான ஆன்சர் எனக்கு இப்போ ரிவீல் பண்ண போறீங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து செமிஃபைனல்ஸ்குள்ளே போறீங்களா இல்லையா அப்படின்றது, அதாவது இந்த அடுத்த ரெண்டாவது லெவலுக்கு போறீங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ உங்களுக்கான கேள்வி, விச் இஸ் அ ஓல்டஸ்ட் பிச் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க? ஓகே, பிச் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே காற்றுல வாசிக்கிறது. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு ஏர். ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் நான் இப்போ சொல்லலை, பட் லெட் இட் பி. உங்கள் ரெண்டாவது கேள்வி, ஹூ இன்ட்ரடியூஸ் சாதனா சர்க்கம் கேட்டிருந்தாங்க.
ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க? ஓகே, அக்ஷயா இஸ் நவ் வித் 1 பாயிண்ட்ஸ். ஸோ மற்றவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சமயா. சமயா உங்களுக்கு கேட்ட கேள்வி, விச் இஸ் ஓல்டஸ்ட் சபா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க? ஓகே, கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாடின ஒரே சிங்கர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் மற்றவங்களும் எவ்வளோ ஆன்சர் சொல்றாங்க அப்படின்றத வச்சு யாரு அடுத்த சுற்றுக்கு போறா அப்படின்னு பார்க்கலாம். ஆனந்தவல்லி, உங்களுக்கு கேட்டது இளையராஜா அவருக்கு அந்த பேர் வச்சது யாருன்னு கேட்டாங்க. என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க? உங்களுக்கு அழகி அசுராவோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டோம், நீங்க என்ன பதில் எழுதிருக்கீங்க? டி இமான் சார். ஓகே, கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க உங்களுக்கு? ராஜி எத்தனை பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க பார்க்கலாம். ஹாய் ராஜி. ஹாய் ப்ரோ. கேவி மகாதேவன்ல கேவி என்னன்னு கேட்டிருந்தோம், என்ன எழுதிருக்கீங்க ஆன்சர்? கிருஷ்ண கோயில் வெங்கடாச்சலம். ஓகே, ரெண்டாவது 16 வயசுல மியூசிக் டைரக்டரா வந்தது யாருன்னு கேட்டிருந்தோம், அதுக்கு என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க? ஓகே, நீங்களும் ரெண்டு பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ அடுத்ததா வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது மணிஷாவா? பேலன்ஸ் நோ மணிஷா. விக்ரம் பேலன்ஸ் இருக்கு. விக்ரம், உங்களுக்கு கேட்ட கேள்வி இங்கே என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சமந்தா, சாரி சின்மயி எந்த மூவியில் வாய்ஸ் ஆக்ட்ரஸாக டவுனானாங்க? ஓகே ஓகே. ரெண்டாவது கேள்வி, யாருக்கு சங்கீத கலாநிதி, விச் மியூசிக் கம்போசர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஹரிகேஷ்ணந்தூர் முத்தையா பாகவதர். உங்களுக்கு கேட்ட கேள்வி அவங்க என்ன கேட்டாங்கன்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு அவங்க கேட்டது ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் சங்கீத கலாநிதி தான் கேட்டாங்க அவங்க. விச் சிங்கர் அப்படின்னு கேட்கல, விச் சிங்கர்னு அவங்க கேட்கல. இந்த க்வெஸ்சன் வாஸ் கம்போசர் கேட்டார். The question was, actually the question, whatever the question is, was Who was the first to receive Sangeeta Kalanidhi? I also have the question. The question, whatever he has mentioned is, who was the first to receive Sangeeta Kalanidhi title? அவ்வளோதான் இருக்கு.
he has not mentioned any composer or anything, I guess. So அதனால உங்களுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறது சமையா, ஆனந்தவல்லி, அனகா அண்ட் ராஜி. ஸோ இதில் வந்து சமையா ஆனந்தவல்லி ஆல்ரெடி உங்கள் டீமில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் யா உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ 227 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்ததா ராஜி அண்ட் அனகா வாங்கியிருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 339. ஸோ உங்களுக்கும் 339 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியலன்னா அந்த க்வெஸ்சனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணால் -3, தப்பாக பதில் சொன்னால் -5. ஓகே, ஆன்சரே சொல்லனாலும் உங்களுக்கு -3, கரெக்டான ஆன்சர் சொன்னால் 10 மார்க்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் டீம்லேருந்து சமையா விளையாட போகிறாங்க. சமையா உங்களுக்கான 5 கேள்விகள் கேட்கலாமா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி கேட்டவனே டக்குன்னு பதில் சொல்லணும். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஹூ சாங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் இன் ஸ்நேகிதியே? ஸ்நேகிதியே திரைப்படத்தில் அதிகமான பாடல்களை பாடிய பின்னணி பாடகி யார்? எல்லா லாங்குவேஜஸ்லையும் சேர்த்து, ஆல் லாங்குவேஜஸ். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, தபலா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? தபலா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, உங்களுக்கான மூணாவது கேள்வி, ஹூ ரோட் த பாப்புலர் சாங் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஃப்ரம் த மூவி ஆனந்தம்? ஓகே, உங்களுக்கான நாலாவது கேள்வி, 100th சாங் ஆஃப் பா விஜய் நேம், பா விஜய் இருக்கார் இல்லையா அவரோட 100th பாட்டு, அந்த பாட்டு சொல்ல முடியுமா இல்லை அந்த படம் சொன்னாலும் ஓகே, படம் மாதிரி பாட்டு. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, 12th September 2010 இஸ் பேட் டே ஃபார் இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி, வை? 12th September 2010 இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு துக்ககரமான நாள், ஏன்? ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, கேஎஸ் சித்ரா. ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அடுத்ததாக ரெண்டாவது தபலா வந்து மிருதங்கம்லேருந்து கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அடுத்ததாக பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் எழுதுனது யுகபாரதி. ஸோ நீங்கள் சொன்னது வைரமுத்து சொன்னீங்க, ஸோ -5. அடுத்ததாக அடுத்து 100th பாட்டு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க, பா விஜயோட 100th பாட்டு. ஸோ படம் வந்து நரசிம்மா, பாட்டு வந்து எகித்து ராணி எதுக்கு உனக்கு தலகாணி, அந்த பாட்டு தான். ஸோ உங்களுக்கு -3. September 12, 2010 ஸ்வர்ணலதா மேம் இறந்தது, அதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 30 பாயிண்ட்ஸ், -8. அடுத்ததா இப்போ உங்க டீம்ல இருந்து ஆனந்தவல்லி எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்றாங்க பார்க்கலாம். ஆனந்தவல்லி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, வித் சிங்கர் ஆக்டர் இன் ஏக் சே பாத் கர் ஏக் தூர்தர்ஷன் சீரியல், ஏக் சே பாத் கர் ஏக் அப்படின்ற தூர்தர்ஷன் சீரியல்ல நடிச்ச பிரபல பாடகர் யார்? ஓகே, உங்களுக்கான அடுத்தது வந்து -3. உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, விச் சிங்கர் இஸ் அ சிஇஓ ஆஃப் டான்சேல் ரங்கி ப்ரொடக்ஷன்ஸ், டான்சேல் ரங்கி ப்ரொடக்ஷன்ஸ் ஓட இந்த சிங்கரோட சிஇஓ, இந்த சிங்கர் சிஇஓ? ஓகே, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சாங்க டெபியூ சாங் வித் விச் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், எந்த ஃபீமேல் பிளேபேக் சிங்கரோட ஸ்ரீனிவாஸ் அவரோட பாட்டு பாடினார் முதல் பாட்டு? சுஜாதா மேம். நோ நோ, -5. அடுத்தது கண்ணாமூச்சி ஏனடா அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, அந்த பாட்டு எந்த ராகத்துல கம்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்ன கேள்வி வந்து, ஏக் சே
பாத்கர் ஏக் அப்படின்ற தூர்தர்ஷன் சீரியல்ல நடிச்சவர் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் மகாதேவன். ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி, டின்சேல் ரங்கி அப்படின்ற ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப் ஷாலினி அவங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் முதல் முதலில் டுவெட் பாடியது ஸ்வர்ணலதா அவரோட தான் பாடின சொர்க்கம் என்பது நமக்கு அப்படின்ற பாட்டு. வாட் இஸ் டிஎல் மகாராஜன், டிஎல் என்னன்னு கேட்டிருந்தோம். அவங்களோட அப்பா பேரு, அவரு ஒரு சிங்கர், திருச்சி லோகநாதன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ராஜி எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராஜி ரெடியா இருக்கீங்களா? Who sang maximum number of songs including all languages? எல்லா லாங்குவேஜஸும் சேர்த்து இந்த படத்தில் அதிகமான பாட்டு பாடினது யார்? படம் பேர் வந்து ஸ்ரீராமராஜ்யம். ஸ்ரீராமராஜ்யம் அப்படின்ற படத்தில் தவறான பதில். உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி, அண்டர் ஹூஸ் கம்போசிஷன் மகதி வான் ஸ்டேட் அவார்ட் ஃபார் த சாங் நேரா வரட்டுமா? நேரா வரட்டுமா அப்படின்ற பாட்டுக்காக மகத்திக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிது. அது யார் கம்போஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா? கம்போசர் பாட்டு கொடுத்த கான்ஃபிடன்ஸ்னாலேயே அந்த அந்த படத்துக்கு மியூசிக் சம்பந்தமான ஒரு பேர் வச்சாங்க. ஸோ அது என்ன படம் தெரியுமா? ஓகே, அடுத்த கேள்வி, ஹூ கம்போஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓரட்டோரியோ? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓரட்டோரியோவை கம்போஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா which ancient instrument is related to APJ அப்துல் கலாம்? ஃப்ளூட்டா, வீணை. வீணை ஏதாவது ஒரு மீனை மைனஸ் பண்ணிடுவேன். ஃப்ளூட்டா மீனியா, ஃப்ளூட் தான் கரெக்டான ஆன்சர். மீனே சொல்லிருக்கீங்க, மைனஸ் பண்ணிட்டுமா? ரெண்டு அப்பனா எல்லாரும் ரெண்டு ஆன்சர் சொல்லுவாங்க. ஃப்ளூட்டா மீனியா ஒரு ஆன்சர் வாங்க. இப்போ முதல் கேள்வி, யார் அதிகமான பாட்டு பாடியிருக்காங்கன்னு கேட்டேன் ஸ்ரீராமராஜ்யத்தில். ஸோ கரெக்ட் ஆன்சர் வாஸ் ஸ்வேதா மோகன் வாஸ் த கரெக்ட் ஆன்சர், எல்லா லாங்குவேஜிலும் சேர்த்தி. ரெண்டாவது வந்து அண்டர் ஹூஸ் கம்போசிஷன் மகதி வான் ஸ்டேட் அவார்ட் ஃபார் நேரா வரட்டுமா? பிரேம்ஜி அமரன் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மூணாவது கேள்வி, ஏஆர் ரஹ்மான் இந்த மூவி வந்து மியூசிக் சம்மந்தமாக அவர் பண்ண மூவி என்னன்னு யோசிச்சிருந்தாலே கரெக்டாக சொல்லியிருக்கலாம். தால், தால் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ கம்போஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓரட்டோரியோ? இளையராஜா வாஸ் த கரெக்ட் ஆன்சர். திருவாசகம் கம்போஸ் பண்ணார். ஸோ அடுத்ததா, விச் ஆன்சியன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஏபிஜே அப்துல் கலாம்? வீணா. வீணா வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு மட்டும் பாயிண்ட். ஸோ அதற்கு பாயிண்ட் இல்லை. ஸோ இப்போ அனகா எவ்வளோ உங்கள் டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அனகா, ஆர் யூ ரெடி? ஹலோ, யா அனகா, உங்களுக்கான கேள்வி, ஹாலிவுட் மூவி ட்ராப் சிட்டி இஸ் ரிலேட்டட் டு விச் கம்போசர்? ட்ராப் சிட்டி பாஸ் வந்துட்டே ப்ரோ, நல்லா கட் ஆச்சுடா, சாரி, நெட்வொர்க் சரி பட் ஓகே. ஹலோ, கேக்குதா? ஆ, கேக்குது. ட்ராப் சிட்டி அப்படிங்கற ஹாலிவுட் மூவி எந்த மியூசிக் டைரக்டரோட தொடர்புடையது? ட்ராப் சிட்டி யாரோ. ஓகே, ஸ்கிப். ஓகே, உங்களுக்கான அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானோட பாட்டை அதிகமாக நேசிக்கிறவங்களே எப்படி சொல்லுவோம்? வாட் இஸ் எக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் ஏஆர்ஆர் கால்ட்? ஸ்கிப். ஓகே, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், அதையே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஓகே, நேம் எனி ஒன் சிங்கர் ரிலேட்டட் டு சி டி ராஜகாந்தம் ஹூ ஆக்டர் இன் சபாபதி மூவி? சபாபதி அப்படின்ற ஓல்டு மூவியில்
ஆக்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரிலேட்டடா ஏதாவது ஒரு சிங்கர் பேர் சொல்லுங்க ராமானிக் 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 அந்த क्वेश्चन முடிஞ்சது அடுத்த क्वेश्चन வந்தாச்சு சோ சிடி ராஜகாந்தம் அப்படிங்கறவங்க சபாபதி மூவில ஆக்ட் பண்ணவங்க சோ அவங்க ரிலேட்டடா ஒரு ப்ளேபேக் சிங்கர் சொல்லுங்க நெட்வொர்க் டெலிவரி இருக்கு சிடி ராஜகாந்தம் அப்படிங்கற ஆக்டர்ஸ் ரிலேட்டடா ஒரு சிங்கர் பேர் சொல்லணும் ஸ்கிப் ஓகே உங்களுக்கு அடுத்த கேள்வி விச் ஏஆர் ஆர் சாங் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஓல்டு சாங் கவலை தீர்ப்பது நாட்டிய கலையே ஃப்ரம் சிவகவி சிவகவி அப்படின்ற படத்துலேருந்து கவலை தீர்ப்பது நாட்டிய கலையே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது ஸோ அந்த பாட்டு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு அது என்ன பாட்டு கிப்பா ஓகே டைம்ஸ் அப் டைம்ஸ் அப் ஸோ உங்களுக்கான 10வது கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க ஓகே 10வது கேள்வி ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருக்கு மீன்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க நேம் த சாங் விச் சுஜாதா மென்ஷன் வித்யாசாகர் சார் நாட் டோல் மை நேம் ஈவன் தோ ஐ சாங் த சாங் அண்ட் டோல் ஹிம் தட் ஐ சாங் பெஸ்ட் வித்யாசாகர் சார் டோல் நீ நல்லா பாடியிருக்கியான்னு நீயே சொல்லிக்கிறியா அவங்க தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் அதாவது சுஜாதா மேம் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு வித்யாசாகர் சாரோடது ஆனால் எங்கே போனாலும் சுஜாதா மேமோட பேர் அவர் சொல்கிறது இல்லையா ஸோ அதனால் சுஜாதா மேம் வந்து அவங்கக்கிட்ட ஏன் என் பேரை சொல்கிறதே இல்லை இந்த பாட்டு நானும் தானே பாடியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வித்யாசாகர் சார் அவங்க நீ நல்லா பாடியிருக்கேன்னு நீயே சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அது என்ன பாட்டு தெரியுமா ஓகே டைம்ஸ் அப் ஸோ இதுவும் நான் இதுவாக எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு கேட்ட கேள்விக்கான பதில்கள் நான் சொல்கிறேன் ட்ராப் சிட்டியில் வந்து ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரு ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் எக்ஸஸ் பாண்ட் ஆஃப் ஏஆர்ஆர் வந்து ரகுமேனியா வாஸ் த கரெக்ட் ஆன்சர் தென் நேம் எனி ஒன் சிங்கர் ரிலேட்டட் டு சிடி ராஜகாந்தம் திருச்சி லோகநாதன் வாஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அது இல்லைன்னா நீங்கள் வந்து டிஎல் மகாலிங்கம் தீபன் சக்கரவர்த்தி யார் வேணால் சொல்லியிருக்கலாம் ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து ஏஆர்ஆர் சாங் வந்து கவலை தீர்ப்பது நாட்டிய கலையோட இன்ஸ்பயர் பண்ண பாட்டு வந்து கண்ணாமூச்சி ஏனடா அப்படின்ற பாட்டு தான் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நேம் த சாங் விச் சுஜாதா மென்ஷன் வித்யாசாகர் சார் டோல் மை நேம் ஈவன் தோ ஐ ஹவ் சாங் அப்படின்றது வந்து காற்றின் மொழின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அதோட மெயில் வேர்ஷன் தான் மெயினாக மூவியில் வந்தது ஸோ அதனால் இவங்க பேரை சொல்கிறது இல்லை அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ இப்போ கனெக்ஷன் ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு டீம் இப்போ பிளே பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரெக்டான பதில் சொன்னது ராஜி ஒரு கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறது ராஜி ஏன்னா அவங்க தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இந்த ரவுண்டில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த டீமில் செலக்ட் ஆகிறது சமையா செலக்ட் ஆகிறாங்க ஸோ ராஜி டீமோட மொத்த ஸ்கோர் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஸ்கோர் லெட் மீ கேல்குலேட் ஸ்கோர் இஸ் 5+3+3+3+3+3+3+3 26 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுது ஸோ மைனஸ் 26 16 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது ஸோ 16 பாயிண்ட்ஸ் ஆட் ஆனால் 339+16 = 355 ஸோ இவங்களுக்கு வந்து 232 ஸோ 1000 divided by 20 is 50 so 232 divided by 20 11 grams and 355 divided by 20 11 gram so
இப்போ ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கிற ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க சமயா அண்ட் ராஜி ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. சமயா வித் 11 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் அண்ட் ராஜி வித் 17 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் அந்த ஃபைனல்ஸ் போக போகிறா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு சுற்று இப்போ வரப்போகுது. ஸோ பார்க்கலாம். சமயா ராஜி ரெடியாக இருக்கீங்களா? அதிகமான பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது ராஜி, உங்களை இருந்தா ஆரம்பிக்க போறோம். ஸோ நாங்கள் இதுல வந்து நீங்க 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சுதான், இதுவும் இன்னொரு ரவுண்டும் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் யார் ஃபைனல்ஸ் போக போறாங்கன்றது டிசைட் ஆக போகுது. ஸோ அதனால யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கான கனெக்ஷன்ஸ் அதே மாதிரி எக்ஸாக்டான பதில்கள் சொன்னால் மட்டுமே நாங்கள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு பாட்டு இருக்குன்னா அது ஏஆர்ஆர் பாட்டுன்னா, ஏஆர்ஆர் ஸ்மரணலதா மேமோட சாங்னா, அது நீங்கள் ஏஆர்ஆர் பாட்டுன்னு மட்டும் சொன்னால் பாயிண்ட்ஸ் வராது, ஏஆர்ஆர் ஸ்மரணலதா மேம் சேர்த்தி சொன்னால் தான் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கான கனெக்ஷனில் முதல் கேள்வி, ஆக்ட்ரஸ் மீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவங்களுக்குமான ஒரு கனெக்ஷன் என்ன? கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுங்கள். சேனா மூவில அவங்க நடிச்சிருக்காங்களா? மீனா மேம் நடிச்ச மூவிக்கு அவங்க மியூசிக் டைரக்டர். மீனா மேம் நிறைய படத்தில் நடிச்சிருப்பாங்க, அவங்களோட படத்துக்கு இப்போ காமனான விஷயம் என்ன ரெண்டு பேருக்கும் அதுதான், தட்ஸ் நாட் அ காமனான விஷயம். மேபி ரெண்டு பேருக்கு அது ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும், ரெண்டு பேரோட காம்போ ஃபர்ஸ்டா இருக்கும். நோ நோ நோ, ராங் ஆன்சர். சமயா உங்களுக்கு தெரியுமா பதில்? ஓகே, சோ கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ இஸ் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இமானோட டெபியூ மூவி வந்து மீனா தான் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மூவி வந்து வெளியே வரல. ஸோ காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற படம், ஸோ அது வரல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமான் சாரோட இதில் மீனா மேம் முதல்ல சேனா அப்படின்ற படத்தில் பாடினாங்க. ஸோ இவங்களோட சிங்கிங் டெபியூ அவரோட மியூசிக் டெபியூ, அதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, ரெடியாக இருக்கீங்களா ராஜி? ஜனனி ஜனனி இது காதலா இது காதலா, இந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஜனனி ஜனனி ஜெகமி யகமி அந்த பாட்டுக்கும் இது காதலா இது காதலா அப்படிங்கற பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ரெண்டும் ஒரே ராகமா? இல்ல, நோ, ராங் ஆன்சர். சமயா உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்? இது காதலா இது காதலானா கொஞ்சம் பாடி கேட்டுக்கோ. இது காதலா இது காதலா துள்ளுவதோ இளமை படத்துல. ஓகே, ஆன்சர் நான் கடைசியாக தான் சொல்லுவேன், ஏன்னா ஆன்சர் சொல்லிட்டா அடுத்தது ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்தது வந்து டிம்சுக்கட்ட அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கும் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி அந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அதுதான் maybe dims katta paadnadhu tippuva irukalam. நீங்க ஆன்சர் சொன்னீங்கனா அது கரெக்ட்டா இல்லையா நான் பார்ப்பேன். அவ்வளவுதான், you have to tell me that. அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஓகே, கரெக்ட்டான ஆன்சர். சோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சோ அடுத்த பாட்டு காதல் சடுகுடு பாட்டு இருக்கு இல்லையா, காதல் சடுகுடு குடு அந்த பாட்டும் பார்க்காத பார்க்காத இந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? வெட்டப்படாத வாலிபர் சம்பத் பார்க்காத பார்க்காத
ஓகே டைம்ஸ் அப் எஸ் பிபி சார் 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 எஸ் பிபி ஒன்னு எஸ் பிபி சரண் டாட் அண்ட் பார்ட்னர் சாங் அது இல்ல 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 ராங் ஆன்சர் சமய உங்களுக்கு தெரியுமா இல்ல சார் ஃபர்ஸ்ட் பார்க்காத பார்க்காத இன்னொரு சாங் காதல் சடுகுடு குடு கலைப்பாயுதே படத்துல இருந்து முதல் பாட்டு ஓகே கடைசியா சொல்றேன் சோ அடுத்து அடுத்து உங்களுக்கான பாட்டு ராஜி உங்களுக்கு தான் வடயோசை கலகலகலவன அந்த பாட்டு இன்னொரு பாட்டு செண்பகமே செண்பகமே இந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இளையராஜா தர்ம ஜானகி பாட்டு இல்ல 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 ஐயோ வெரி ஈஸி क्वेश्चन சோ மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்து உங்களுக்கான அடுத்த பாட்டு கேளுங்க புது வெள்ளை மலை இங்க பொழிகின்றது சமயம் உங்களுக்கு தெரியுமா அந்த வளையோசை கலகல அந்த ஆன்சர் ஆஷா போன்ஸ்லி கரெக்ட் ஆன்சர் நான் பின்னாடி சொல்றேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா புது வெள்ளை மலை இங்க பொழிகின்றது அந்த பாட்டுக்கும் காதல் கடிதம் தீட்டவே அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதோட கன்னடா வெர்ஷன் இருக்கு லவ்லி லண்டன் மோடிகன் கன்னடா வெர்ஷன் இருக்கு சோ இந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன என்ன கனெக்ஷன் கன்னடா வெர்ஷன் ஃபர்ஸ்ட் சாங் என்ன சொல்லுங்க புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலாவுடன் நனைகின்றது இரண்டாவது பாட்டு லவ்லி லண்டன் மோடிகே அந்த பாட்டு வந்து காதல் கடிதம் தீட்டவே விட கன்னடா வெர்ஷன் சோ இந்த ரெண்டு பாட்டு சுஜாதா மேம் பாட்டதா நோ 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 சமயா உங்களுக்கு தெரியுமா நோ சார் நோ ஓகே அடுத்ததா உங்களுக்கான ஏழாவது க்வெஸ்சன் ராஜி உங்களுக்கான பாட்டு முதன் முதலாய் லேசா லேசால இருக்கு இல்லையா பாட்டு அதுவும் அண்ட் சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் வேலாயுதம் படத்துல அது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் மதுமிதா அண்ட் சாருலதா சிஸ்டர்ஸ் ஓகே கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலா ரசிகா அந்த பாட்டு இருக்கு இல்லையா அது கலா ரசிகா அம்பிகாவதி மூவில கலா ரசிகா பாட்டு இருக்குல்ல அது இது அன்னை பூமி இது அன்னை பூமி ஏ ரஹமான் பாட்டு இருக்கு இல்லையா பாம்பேல இது அன்னை பூமி அது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் ஏ ரஹ்மான் சொல்லாதீங்க நானே சொல்லிட்டேன் ரெண்டுமே ஏ ரஹ்மான் மூவி அவங்க யாரோ ரிலேட்டிவ்ஸ் கார்டு பாடி இருக்க போறாங்க யாருன்னு தெரியல தெரியல ப்ரோ என்ன தெரியுதுன்னா பாடுறவங்க சிங்கர் யாரு லிரிக்ஸ் யாரு எதுவுமே பாக்கறது இல்ல சும்மா அந்த பாட்டு இல்ல இல்ல அவசரத்துல டக்கு வர மாட்டேங்குது ஓகே உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி சுஜாதா இருக்காங்க இல்லையா சிங்கர் சுஜாதா அவங்களுக்கும் மகத்திக்கும் என்ன கனெக்ஷன் ஏதாவது நிறைய கனெக்ஷன் இருக்கு அட்லீஸ்ட் ரெண்டு சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏதாவது ரெண்டு சொன்னா போதும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா ஒரே சாங் நோ 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 உங்களுக்கான பத்தாவது உங்களுக்கு தெரியுமா சமயம் மகத்தி மேம்க்கும் ஓகே பத்தாவது கேள்வி பாடறியன் படிப்பறியன் பாட்டு இருக்கு இல்லையா சிந்து பைரவி ஹலோ சிந்து பைரவி பாடல் அந்த பாட்டுக்கும் சித்ரா மேம்க்கும் மகத்தி மேம்க்கும் என்ன கனெக்ஷன் மேபி மகத்தி மேம் கிட்ட சாங் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாடி இருக்கங்களோ இல்ல 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 இப்ப இந்த குவிஸ்லயே சொன்னாங்க அந்த ஆன்சர் ஆஹா நா ஐயோ அது என்ன ராகம் தெரியலையே பைரவியா சிந்து பைரவி தெரியல ப்ரோ இல்ல 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 அனகா இப்பதான் இந்த இதுல ஆன்சர் சொன்னாங்க இதுக்கு ஆக்சுவலி அதோட சீக்வல் சஹானா சீக்வல் வந்தது சோ அதுல அந்த அவங்க பொண்ணு பாடுற வெர்ஷன் மகத்தி மேம் தான் பாடுவாங்க ஸோ அதில் சுகாசினி மேம் வெர்ஷன் வந்து இவங்க பாடுற மாதிரி சுகாசினி மேமோட பொண்ணு இருப்பாங்க ஸோ அவங்க பாடுற வெர்ஷன் மகத்தி மேம் தான் பாடுவாங்க ஸோ இந்த இதில் சமயாக்கும் ஆன்சர் எதுவுமே தெரில பட் சமயாவோடது அவங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் ஸோ சமயா சமயா அவங்களுக்கான கனெக்ஷன் ஸோ ராஜி நீங்களும் ஓப்பனாக இருக்கீங்க சப்போஸ் ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமே ஓகே பார்க்கலாம்
ராஜி 20 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க சமயா 0 இது வரைக்கும் சோ பார்க்கலாம் இந்த டைம் ராஜி எடுக்கறாங்க சமயா மிஸ் பண்றாங்க அவங்க கணக்கே பிரியா மணி ஆக்ட்ரஸ் பிரியா மணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வித்யா பாலன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் மால்குடி சுபா அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அதாவது பிரியா மணி வந்து மால்குடி சுபா மாமாவோட வந்து அதாவது நைஸ் நைஸ் மருமகள் மாம் கரெக்ட் ஆன்சர் நைஸ் வாஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ பத்து வித்யா பாலன் மாமா உங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இட்ஸ் வெரி ஈஸி க்வெஸ்சன் ஓகே பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கான சாங் சொல்லு ஆ நீங்க சொல்லுங்க ஆ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் நேம் மோகன் ஓகே பார்ஷியலி கரெக்ட் சோ உங்களுக்கு 10 பாயிண்ட் கொடுக்கிறேன் பட் ஆனா ஃபுல் கரெக்ட் ஆன்சர் வந்து ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட் பேரும் வந்து மோகன் ரெண்டு பேருமே டாக்டர் அதுதான் ப்ரோனா ரெண்டு பேருமே டாக்டர் ரெண்டு பேருமே மோகன் ஒரே 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 சாரி ஒரே காலேஜில் படித்தாங்க ரெண்டு பேரும் தட் வாஸ் த காமன் ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் இருந்தாலும் மோகன் வாஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அதனால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கான இது பா சமயம் உங்களுக்கான பாட்டு அத்திரிபக்தி அத்திரிபக்திரி கத்திரிக்கா இருக்கு இல்லையா பாட்டு ஐயா படத்துல அதுக்கும் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு அந்த ரெண்டு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு அதுக்கும் அத்திரி பத்திரி கட்டி இருக்கா அந்த பாட்டு ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் புரியுது ஓகே முன்னொரு தடவை சொல்றேன் அத்திரி பத்திரி கத்தி இருக்கா பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் ரெண்டுமே வந்து சித்ரா மேம் பண்ணது நோ 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 நான் சொல்லுவா பரத் சார் மியூசிக்கா பரத் சார் மியூசிக்கா நோ 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 தட்ஸ் நாட் தி ரைட் ஆன்சர் நான் கடைசியா சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆன்சர் அடுத்து தான் உங்களுக்கான பாட்டு ரொம்ப ஈஸியான क्वेश्चन கண்டிப்பா இருக்கீங்க உடனே கூட ஆன்சர் பண்ணிடும் அந்த கொஸ்டினுக்கு என்னவது அடி என்னவில்லை அந்த அந்த பாட்டுக்கும் அழகே அழகே எதுவும் அழகே அந்த பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் ரெண்டுமே வந்து கர்நாடிக் சாங் நோ 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 ரெண்டுமே ட்ரீம் சாங் நோ 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 ராங் ஆன்சர் ராஜி உங்களுக்கு தெரியுமா வெரி அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்கும் நேஷனல் அவார்ட் அப்பா மகள் ரெண்டு பேருக்கும் நேஷனல் அவார்ட் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சமயா உங்களுக்கான கேள்வி குட்டி பத்மினி இமான் ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் குட்டி பத்மினி தெரியும் இல்லையா அவங்களுக்கும் இமான் சார் என்ன கனெக்ஷன் ராஜி க்வெஸ்சன் கேட்டீங்களா குட்டி பத்மினி இமான் சார் கேட்டேன் சார் கேட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் ஆ நோ 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 இல்லை அந்த பாட்டு இருக்கு இல்லையா மாரிமலை பெய்யாதோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா உழவன் படத்துல மாரிமலை பெய்யாதோ பாட்டு உழவன் 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 படம் இருக்கு இல்லையா மாரிமலை பெய்யாதோ பாட்டு இருக்கு இல்லையா உழவன்ல சோ அந்த பாட்டு அப்புறம் ரங்கீலா படத்துல ரங்கீலா ரங்கீலா அந்த பாட்டு இருக்கு இல்லையா சோ அதுக்கும் அலந்தட்டி மலை தலட்ட வந்தாச்சா இந்த நாலு பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் எல்லாமே வந்து சுஜாதா மேம் ஃபேமிலி
விஜயவிட்டலா டெம்பிள் அதுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கும் மியூசிக் சம்பந்தமா ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னது அது? விஜயவிட்டலா டெம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். தெரியல. ராஜி உங்களுக்கு? தெரியல சார். அங்க ரெண்டு இடத்துல தான் மியூசிக் டூன் இருக்கு. அங்க போனா மியூசிக் கேக்கும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே. மியூசிக் டூன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓகே, உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்தது ஹரிணி அண்ட் நரேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்? எக்ஸாக்டான ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இது எக்ஸாக்டான ஆன்சர் நான் தெரியல. உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேரையும் ஏஆர் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா? எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் எக்ஸாக்ட் ஆன்சர் நான் கேட்டேன். அவருக்கும் தீபன் சக்கரவர்த்தி அவருக்கும் என்ன கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? பிரதர்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ உங்களுக்கு 10 பாயிண்ட். சோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? மீனாக்கும் மியூசிக் டைரக்டர் இமானுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டிருந்தேன். ஸோ டெபியூ மூவி. ஸோ இவங்களோட டெபியூ சிங்கிங் அவங்க, இவங்களோட டெபியூ மூவியில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஜனனி ஜனனி இது காதலா இது காதலா ரொம்ப ஈஸியான ஆன்சர். இதை பாடினது யார்? இளையராஜா. அது பாடினது யுவன் சங்கர் ராஜா. ஸோ ஃபாதர்ஸ் அண்ட் காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக தின்சு கட்ட ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்பினேஷன். காதல் சாடு கூட பார்க்காத பார்க்காத, காதல் சார் கூட பாடினது எஸ்பிபி சாரோட சன். பார்க்காத பார்க்காத பாடினது யேசுதாஸ் சாரோட சன், விஜய் யேசுதாஸ். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். வட யோசை கலகலை பாடினது யாரு? செந்தகமே செந்தகமே பாடினது ஆஷா மேம். சிஸ்டர்ஸ் வாஸ் அ கனெக்ஷன். அடுத்ததா புது வெள்ளை மலை காதல். புது வெள்ளை மலை என் கன்னட காதல் கடிதம் கேட்டிருந்தேன். ஸோ புது வெள்ளை மலை வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக முதன் முதலில் சுஜாதா அவங்க பாடின பாட்டு. ஸோ காதல் கடிதமோட கன்னடா வெர்ஷன் முதன் முதல்ல ஏஆர் ரஹ்மானுக்காக ஸ்வேதா பாடின பாட்டு. ஸோ மதர் டாட்டர் டியூஓ ஃபார் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா முதன் முதலாக என் சில்லாக்ஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க சிஸ்டர்ஸ். கலாரசிகா இது அன்னை பூமி வந்து கலாரசிகா அப்படின்ற பாட்டு முதன் முதலாக ஏஆர் ரஹ்மானுக்கு சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு. அதுக்கப்புறம் இது அன்னை பூமி முதன் முதலாக ஸ்ரீனிவாஸ் சார் ஏஆர் ரஹ்மானுக்கு பாடின பாட்டு. சுஜாதா மகத்திக்கு கேட்டிருந்தேன், கனெக்ஷன் கேட்டிருந்தேன். ஸோ கனெக்ஷன் வந்து ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேரோட முதல் பாட்டுமே இளையராஜா டெபியூ. ஸோ ரெண்டு பாட்டுமே வெளிவரல, ரெண்டாவது கனெக்ஷன். மூணாவது கனெக்ஷன் ரெண்டு பேரோட ஹஸ்பண்டுமே டாக்டர்ஸ், அது மூணாவது கனெக்ஷன். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு பசங்க, அது நாலாவது கனெக்ஷன். ஸோ ரெண்டு பேருமே பாடுவாங்க, அது அஞ்சாவது கனெக்ஷன். ஸோ இத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டு பேரோட ஹஸ்பண்டுமே டாக்டர்ஸ், அதுவும் ஒரு கனெக்ஷன். ஸோ இத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும். பாடகியின் படிப்பறியின் சித்ரா மகதியர் இப்போ தான் அனகா சொன்னாங்க இந்த சீக்வலில் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பிரியாமணி வித்யாபாலன் நைஸ் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. சுஷீலாமா சுஜாதாமா மேரேஜ் டாக்டர், அதுவும் சொல்லியாச்சு.
அத்திரி பத்திரி பத்து குள்ளை நம்பர் ஒன்று சொல்லு, பத்து குள்ளை நம்பர் ஒன்று சொல்லு பரத்வாஜ் சார் பண்ணது. அத்திரி பத்திரி வந்து பரத்வாஜ் சாரோட பொண்ணு பாடியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ராபெரி கண்ணை அந்த போட்டு தாக்கு வந்து கேட்டிருந்தோம். ஸ்ட்ராபெரி கண்ணை பாட்டு பாடுறது வந்து ஃபெபி மணி மேம். ஸோ போட்டு தாக்கு பாடினது வந்து ஸ்ரீகாந்த் தேவா, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்ததாக என்ன விலை அடி என்ன விலை அது சொல்லியாச்சு, அழகு அழகே நேஷனல் அவார்ட். ஸோ குட்டி பத்மினி விமானம் சொல்லியாச்சு. இனி அச்சம் அச்சம் இல்லை மாரிமலை பெய்யாதோ, ரங்கீலா ரங்கீலா ஆலங்கட்டி மலை என்ன காமன் கேட்டிருந்தேன். இனி அச்சம் அச்சம் இல்லைன்னு வந்து சுஜாதா மேமும் ஸ்வேதா மகனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. மாரிமலை பெய்யாதோல சுஜாதா மேமும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ ரங்கீலா ரங்கீலாவில் சுஜாதா மேமும் உதித் நாராயணன் சாரோட பையனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஆலங்கட்டி மலையில் சுஜாதா மேமும் ஸ்ரீனிவாசனோட பொண்ணும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் சுஜாதா மேம் காம்போ வித் சுஜாதா மேமோட பாட்டர் சிங்கர்ஸோட டாட்டர் ஆர் சன்ஸ் பாடினது. ஸோ அடுத்ததாக விஜய விட்லா டெம்பிள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹரிணிக்கும் நரேஷ் ஐயருக்கும் என்ன காம்பினேஷன் கேட்டேன், ஆல்மோஸ்ட் சொன்னாங்க ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு. ஆனால் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட இசையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ தட் வாஸ் அ கரெக்ட் ஆன்சர். தீபன் சக்கரவர்த்தி டிஎல் மகாராஜன் வாஸ் அ பிரதர்ஸ், தட் வாஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரவுண்டில் சமயா 10 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ராஜி 50 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸோ சமயாவோட டோட்டல் ஸ்கோர் 242. அடுத்ததாக இவங்களோட டோட்டல் ஸ்கோர் 355 பிளஸ் 50. ஸோ ராஜீவ் இஸ் 405 அண்ட் சமயா வித் 242. பட் ஆனால் இந்த ஸ்கோரை நாங்கள் அப்படியே விட மாட்டோம். இந்த ஸ்கோரை இப்போ கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் வந்துச்சு. இப்போ சமயா ரெடியாக இருக்கீங்களா? சமயா ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ராஜிக்கு தான் நான் சான்ஸ் கொடுக்க போகிறேன். ராஜி நீங்கள் வந்து இப்போ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் ஓகே. ராஜி நீங்கள் 405 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த 405 பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அதாவது நான் இப்போ 10 கேள்விகள் படிக்க போகிறேன். அந்த 10 கேள்விகளையும் ரெண்டு பேரும் கவனமாக கேட்டுக்கணும். ஒரு தடவை தான் படிப்பேன் அந்த 10 கேள்வியும். அந்த 10 கேள்வியும் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களால் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் பீட் பண்ண போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் மினிமம் 5 ஆரம்பிக்கணும். நீங்கள் மினிமம் 5 ஆரம்பிக்கணும். நீங்கள் 5 6 சொல்லுவாங்க, 6 7. ஸோ இதில் யார் அதிகமாக பீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சொல்ல போகிறாங்க. சப்போஸ் ராஜி தோத்துட்டாங்கன்னா ராஜியோட பாயிண்ட் செமையாக போயிடும். ஸோ இப்போ சமயா ஜெயிச்சாலும் ராஜியோட பாயிண்ட் சமயாக்கு போயிடும். ஓகே. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறா அப்படின்றது. க்வெஸ்சன்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பேருமே கேட்டுக்கோங்க. ஒரு தடவை தான் படிப்பேன், நோ ரிப்பீட்டேஷன்ஸ். ஸோ ஒரு தடவை படித்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கான முதல் கேள்வி, டியூ டு லேக் ஆஃப் டைம் விச் மூவி ஏஆர் ரஹ்மான் ரீயூஸ்ட் டஸ்லக் அண்ட் எர்த் ட்ராக் ஆஸ் த டைரக்டர் ஆஸ் இட். டஸ்லக் எர்த் இந்த ரெண்டு ஹிந்தி மூவிலேருந்து டைரக்டர் கேட்டதுனால ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண டைம் இல்லை, அதனால இந்த படத்துலேருந்தே எடுத்து ஒரு படம் பண்ணார். ஸோ அது என்ன படம்? உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, ஜோடி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது யார்? ஜோடி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது யார்? உங்களுக்கான அடுத்த கேள்வி, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற ஃபேமஸ் சாங் இருக்கு இல்லையா, அதை எழுதின லிரிக்ஸிஸ்ட் யார்? உங்களுக்கான அடுத்த கேள்வி, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் ஆஃப் தேவா சார் அண்ட் ரஜினி? தேவா சாரும் ரஜினி சாரும் இணைந்து பணியாற்றிய முதல் படம் எது? உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, விச் ஃபேமஸ் தமிழ் சாங் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை கன்னடா போயம் நீகரியதோ அபவுட் கவுஸ்? கவுஸ் அதாவது பசுவை பற்றி எழுதின நீகரியதோ அப்படின்ற கன்னடாவில் வந்து ஒரு போயம் இருக்குது. ஸோ அந்த போயம் பேஸ் பண்ணி வந்த தமிழ் பாட்டு எது?
உங்களுக்கான ஆறாவது கேள்வி, விச் சாங் இஸ் பேஸ்ட் ஆன் கந்த சஷ்டி கவசம் இன் விச் ரோஜா அண்ட் சரத் ஆக்டர், ரோஜாவும் சரத்குமாரும் ஆக்ட் பண்ண படத்துல கந்த சஷ்டி கவசம் எது அப்படின்றத சொல்லும். ஸோ உங்களுக்கான ஏழாவது கேள்வி, விச் ஏஆர்ஆர் சாங் இஸ் சவுண்ட் ட்ராக் இன் பிபிசி ஃபேஷன் ஷோ, பிபிசி ஃபேஷன் ஷோவில் ஏஆர்ஆரோட எந்த பாட்டு ஒழிச்சுது. உங்களுக்கான எட்டாவது கேள்வி, விச் சாங் இன் சிவாஜி வாஸ் கம்போஸ்ட் இன் கரகர பிரியா, கரகர பிரியா ராகத்தில் சிவாஜி படத்தில் பாடின பாட்டு இது. அடுத்ததாக உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி, விச் ஏஆர்ஆர் மூவி வாஸ் இனிஷியலி நோ சாங்ஸ், எந்த ஏஆர்ஆர் படத்துக்கு முன்னாடி பாட்டு இல்லை அப்புறமா பாட்டை ஆட் பண்ணாங்க. உங்களுக்கான கடைசி பத்தாவது கேள்வி, ஹூ சாங் ஏஏ என்ன ஆச்சு உனக்கு ஃப்ரம் காதல் வைரஸ் மூவி, காதல் வைரஸ் மூவியில் ஏஏ என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ற பாட்டை பாடினது யார், இதுதான் கேள்வி. ஸோ அந்த பத்து கேள்விகளில் எத்தனை கேள்விகள் உங்களால் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து அஞ்சிலிருந்து ஆரம்பிக்கலாம், ராஜி தான் ஆரம்பிப்பாங்க, ஏன்னா இது ராஜிக்கான இது. ராஜி எத்தனை க்வெஸ்சன் சொல்ல போறீங்க? நினைக்கிறேன் பார்க்கலாம், அட்லீஸ்ட் நீங்க ஏழு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு இது என்ன. இப்போ இதை அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போயிடும், அவங்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ளிப்பிங், ஸோ பார்க்கலாம் நீங்கள் ஃபைனல்ஸ் போகிறீங்களா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபைனல்ஸ் யார் போக போகிறான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. டியூ டு லேக் ஆஃப் டைம், விச் மூவி ஏஆர் ரஹ்மான் ரீயூஸ்ட் டஸ் லேக் அண்ட் எர்த் ட்ராக் ஆஸ் த டேரக்டர் ஆஸ் டிட். ஸோ டேரக்டர் கேட்டதுனால இல்லை நீங்கள் மட்டும்தான் இப்போ ஆன்சர் பண்ணும், நீங்கள் வந்து இந்த பத்து கேள்விகள் அட்லீஸ்ட் ஆறு ஆன்சர் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் ஆறு உங்களுக்கு தெரியலன்னா அவங்க கிட்ட தெரியுமான்னு கேட்பேன், பட் ஆனால் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, ஜஸ்ட் அவங்க கிட்ட கேட்பேன் தெரிஞ்சதுன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே சொல்லுங்க. தெரியல உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட் ஆன்சர் வா ஸ்டார், ஸ்டார் படம் தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி, ஹூ டிட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் ஜோடி தெரியுமா? தவறான பதில், ரெண்டாவது க்வெஸ்சனுக்கும் தவறான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா ஜோடிக்கு? சபேஷ் முரளி வாஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான மூணாவது கேள்வி, ஹூ சாங் த ஃபேமஸ் சாங் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, லிரிக்ஸ் ரைட்டர், லிரிக்ஸ் ரைட்டர் யாரு? உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட் ஆன்சர் வாஸ் பா விஜய் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ மூணு கேள்வி ஆயிடுச்சு. அடுத்ததா நாலாவது கேள்வி, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் ஆஃப் தேவா அண்ட் ரஜினி, தேவா சாரும் ரஜினி சாரும் பாடி முதல் படம். ராங் ஆன்சர், அண்ணாமலை வாஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க ஆறு சொல்லியிருந்தீங்க, இனி வரப்போற எல்லா க்வெஸ்சனுக்கும் சரியா பதில் சொன்னாதான் நீங்க வந்து பதில் கொடுக்க முடியும். ஸோ பார்க்கலாம் வருமானு பார்க்கலாம். விச் ஃபேமஸ் தமிழ் சாங் வாஸ் இன்ஸ்பயர் பை கன்னடா போயம் நீ கரியதோ அபவுட் கவுஸ், பசு. ஓகே கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, விச் சாங் இஸ் பேஸ்ட் ஆன் கந்த சஷ்டி கவசம் இன் ரோஜா சரத் மூவி, கரெக்ட் ஆன்சர். ஏழாவது க்வெஸ்சன், விச் ஏஆர்ஆர் சவுண்ட் ட்ராக் இன் பிபிசி ஃபேஷன் ஷோ, என்ன பாட்டு பிபிசி ஃபேஷன் ஷோவில் போட்டாங்கன்னு தெரியுமா? மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது, விச் சாங் இன் சிவாஜி வாஸ் கம்போஸ்ட் இன் கரகர பிரியா, உங்களுக்கு தெரியுமா பிபிசி ஃபேஷன் ஷோவில் போட்டது என்ன பாட்டுன்னு? ஒன்பதாவது கேள்வி, ஏஆர்ஆரோட எந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங்ஸ் இல்ல அப்புறமா சாங்ஸ் எடுத்தாங்க? ஏஆர் ரஹ்மானோட எந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங்ஸே இல்ல அப்புறமா சாங் இன்க்ளூட் பண்ணாங்க தெரியுமா என்ன படம்னு?
ரொம்ப ஈஸி ஆனது உங்களுக்கு தெரியுமா? நோ 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 ஃபர்ஸ்ட் 2.0 2.0 ஃபர்ஸ்ட் சங்கர் வந்து வெறும் மூவியா தான் வச்சிருந்தாரு. அப்புறம் அட்லீஸ்ட் 3 songs போட்டாதான் ஆல்பமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ளினங்கால் அப்படின்ற பாட்டும் அந்த கடைசியா தான் பாட்டே வரும். இந்த படத்துல பாட்டு இருக்காது பாருங்க, இன்சர்ட் பண்ண மாதிரி தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் தவறான பதில். அடுத்ததா உங்களுக்கானது, ஏ ஏ என்ன ஆச்சு உனக்கு அந்த பாட்டு காதல் வைரஸ்ல பாடினது யார்? நோ உங்களுக்கு தெரியுமா? வசுந்தரா தாஸ் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க 3 கரெக்டா சொல்லியிருக்கீங்க சமயா. ஸோ ஆனால் நீங்க 6 மிஸ் பண்ணீங்க, பட் 3 கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பட் வருத்தப்பட வேணாம், இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன், உங்களுக்கு 10 கேள்விகள் நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போ கூட அவங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுலயாவது நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி அந்த இதை வாங்கணும், இல்லை கரெக்டான நேரத்தில் சேலஞ்ச் பண்ணுங்க. ஸோ உங்களால 6 questions சொல்லியிருக்க முடியுமா? அவங்க சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா வெள்ளி வேணும் வெள்ளிக்காக வின் பண்ணுறவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருவோம். இது வின் பண்ணாலே உங்களுக்கு டைட்டில், ஆனால் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகணும்னா அந்த ரவுண்டில் போய் தான் ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ 10 கேள்வி, ஹூ சாங் த பிஜிஎம் ஆஃப் என் சுவாச காற்றே? என் சுவாச காற்றேல ஒரு ஃபேமஸ் பிஜிஎம் வரும், என் சுவாச காற்றேல ஒரு ஃபேமஸ் பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் பாடினது யாரு? உங்களுக்கு அந்த 2வது கேள்வி, ஆமாம் பாடினது யாரு? உங்களுக்கு அந்த 2வது கேள்வி, விச் ஃபேமஸ் சாங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிந்தி ஃபிலிம் தட் த ஃபயர்? ஹிந்தி ஃபிலிம் தட் த ஃபயர்ல பேஸ் பண்ணி ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் சாங் இருக்கு, அது என்ன பாட்டு? உங்களுக்கான 3வது கேள்வி, விச் ஃபேமஸ் தமிழ் சாங் வாஸ் ரீயூஸ்ட் இன் மண் அப்படின்ற ஹிந்தி படத்தில் ரீயூஸ் பண்ண தமிழ் பாட்டு எது? அந்த பாட்டு நான் சொல்றேன், மண் 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 சாயா ஹே துஜுகோ அப்படின்ற பாட்டு. ஸோ மண் அப்படின்ற மூவில ரீயூஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன தமிழ் பாட்டு? உங்களுக்கான 4வது கேள்வி, விச் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் சிங் ஆன் ஸ்கிரீன் காத்திருந்தாலே ராஜகுமாரி ஃப்ரம் சூரிய வம்சம்? சுயம்வரம் அப்படின்ற படத்துல காத்திருந்தாலே ராஜகுமாரி அப்படின்ற பாட்டை ஸ்கிரீன்ல பாடுற நடிகை யார்? ஒரிஜினலா பாட சுஜாதா மேம். ஸோ ஸ்கிரீன்ல ஒருத்தர் பாடுவாங்க, ஸோ ஆண்டி கஃபா பாடுவாங்க, காத்திருந்தாலே ராஜகுமாரி. அது உங்களுக்கான 5வது. சுயம்வரம். அடுத்த 5வது கேள்வி, இந்தியன் மியூசிக் டிவைடட் இன்டு 2 main parts, அதாவது இந்தியன் மியூசிக் வந்து 2 main parts பிரிச்சிருக்காங்க, அது என்ன பார்ட்ஸ் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கான 6வது கேள்வி, ஏஆர் ரஹ்மான் அட்ராக்டட் ஜப்பானீஸ் வித் விச் ஃபிலிம்? ஏஆர் ரஹ்மான் ஜப்பானீஸ் தான் ஃபேன் ஆனா என்ன படம்? உங்களுக்கான 7வது கேள்வி, ஹூஸ் ஓன் அ மியூசிக் லேபிள் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அண்ட் எண்ட்ஸ் வித் 1? யூல ஸ்டார்ட் யார், எந்த மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் லேபிள் வச்சிருக்காரு, அந்த மியூசிக் லேபிள் யூல ஸ்டார்ட் ஆகும், ஒரு நம்பர்ல முடியும், யூல ஸ்டார்ட் ஆகி நம்பர்ல முடியும். உங்களுக்கான 8வது கேள்வி, விச் மூவி ஹாஸ் ஒன்லி மேல் சோலோஸ் இன் த ட்ராக்? அந்த படத்துல ஒன்லி மேல் சோலோ மட்டும்தான் இருக்கு, டுயட்டோ ஃபீமேல் வெர்ஷனும் இல்லை, என்ன படம்? உங்களுக்கான 9வது கேள்வி, விஜய் ஆண்டனியோட முதல் படம் எது? விஜய் ஆண்டனியின் முதல் படம் எது? அதுதான் உங்களுக்கான 9வது கேள்வி. உங்களுக்கான 10வது கேள்வி, இசை ஞானி அண்ட் சின்ன கலைவாணர், இசைஞானி இளையராஜா சின்ன கலைவாணர், இதுல இசைஞானி அண்ட் கலைவாணர் சின்ன கலைவாணர் இந்த ரெண்டுக்கும் என்ன காமனான கனெக்ஷன் என்ன? ஓகே சமயா, உங்களால் எத்தனை ஆன்சர் பண்ண முடியும்? யூ கேன் மினிமம் ஸ்டார்ட் வித் 4. 4ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். என்னால 2 தான் பண்ண முடியும். 4 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பப்ளிக்கா சொல்லிட்டீங்கன்னா சேலஞ்ச் விட்டுருவாங்களே ஈஸியா. 4 ஓகே, அவங்க 4ல ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களால 5 ஆன்சர் சொல்ல முடியுமா? 5 ஆன்சர் சத்தியமா முடியாது. சேலஞ்ச் பண்றாங்க. 4 ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா நீங்க பண்ணலாம். மெதுவா யோசிச்சு பண்ணுங்க. ஓகே क्वेश्चन நான் திருப்பியும் படிக்கிறேன், நல்லா யோசிச்சு பண்ணுங்க. என் சுவாச காற்றையில ஒரு பிஜிஎம் வருது, சோ அந்த பிஜிஎம் பாடினது யார்?
ஏஆர் ரஹ்மான் சார். நோ 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 ராங் ஆன்சர். உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி, விச் ஃபேமஸ் சாங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிந்தி ஃபிலிம் டக் த ஃபயர்? அது வந்து விச் ஹிந்தி ஃபிலிம் சார் இல்ல தமிழ்ல அந்த சாங் வந்து ஹிந்தி ஃபிலிம் அதோட தமிழ் பாட்டு என்னது? ஐ டோன்ட் நோ. ஒரு நிமிஷம். பாடியிருக்காங்க உங்களுக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சொன்னீங்க, அது தவறான பதில். உங்களுக்கு தெரியுதா ராஜி? ஜெயக்குமார். சாரி, ஜெயக்குமாரா? நோ நோ நோ, ஃபீமேல் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு ஜிஜி. இல்ல நீங்க ஜெயக்குமார். எனக்கு ஒண்ணுதான் தெரியும். சரி, ரெண்டாவது கேள்வி, ஃபேமஸ் சாங், ஃபேமஸ் சாங் ஹிந்தியில இருந்து டக் த ஃபயர்ல இருந்து பண்ண பாட்டு எது தெரியுமா? ஐ டோன்ட் நோ சார், தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் வந்து ஏன் சவாலிஞ்ச் பண்ண போறேன். அதே சார், எனக்கே நான் சவாலிஞ்ச் 2 क्वेश्चन தான். உங்களுக்காக அந்த பாட்டு ப்ளே பண்ணிருக்கேன், அந்த பாட்டு ப்ளே பண்ணிருக்கேன், இப்போ யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அதிகமாக உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்காக அந்த பாட்டை நான் ப்ளே பண்றேன். ஸோ யார் கரெக்டா கண்டுபிடிக்க போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு வாஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் க்ளூ கொடுத்தேன், பாடுவாங்க ட்ரெயின்ல வரவங்க எல்லாரும் ஃப்ளூட்டு எதுவாக இருந்தாலும் இந்த பாட்டு தான் அதிகமாக ட்ரெயின்லேயே கேட்போம் நம்ம. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் சிங் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் கார்த்திக் தாலே ராஜகுமாரி சுதந்திரம்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அது அது ஒன்று தான் கரெக்டாக தெரியும். ஹேண்டிகிராஃப்டா? யா, என்னன்னு தெரியுமா? இன்னும் ஐந்து கேள்விகள்ல இருந்து மூணு கேள்விகளுக்கு சரியான பதில் வரணும்.
ஸோ பார்க்கலாம் யார் டைட்டில் வின்னர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏஆர் ரஹ்மான் அட்ராக்டட் ஜப்பானீஸ் வித் விச் ஃபிலிம்? ரொம்ப குழந்தை கூட சொல்லிடும். முத்து இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னும் நாலு கேள்விகள், இரண்டு சரியான பதில்கள் கொடுக்கணும். ஹூஸ் மியூசிக் லேபிள் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அண்ட் எண்ட்ஸ் வித் அ நம்பர்? யாரோட மியூசிக் கம்பெனி ப்ரொடக்ஷன் யூல ஸ்டார்ட் ஆகி நம்பரில் முடியும்? இதை விட ஒரு ஈஸியான க்வெஸ்சன் அதுக்கும் கேட்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? யூல ஆரம்பிச்சு ஒன்ல முடியும்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல யூல ஆரம்பிச்சு ஒன்ல முடியும்ட்டேன். அப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. யூல ஆரம்பிச்சு ஒன்ல முடியும்னா யுவன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி ஈஸி க்வெஸ்சன். இல்ல நீங்க அத கூட டவுட்டா கேட்டீங்க, யூல ஆரம்பிச்சு ஒன்ல முடியும்ட்டேன். இருக்கு மொழி படத்துலயும் சோலோ மட்டும் தான், ஆனா அதுல ஒரு ஃபீமேல் சோலோ இருக்கும், சுஜாதா மேம் பாடி இருப்பாங்க. ஆனா இதுல ஒன்லி மேல் சோலோ மட்டும் தான். என்ன படம்? ஜீவா நடிச்ச ஒரு படம். என்ன படம்? ஜீவா நடிச்சதா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு அந்த படம் பேர் சொல்றேன்னா இது சார். சரியான பதில் கொடுக்கணும். விஜய் ஆண்டனியோட டெபியூ மூவி எது தெரியுமா? இல்ல இல்ல, மியூசிக் டைரக்டர். விஜய் ஸ்பெஷலா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. மியூசிக் டைரக்ட் பண்ண படம் சுக்ரன். சுக்ரன் கரெக்ட் ஆன்சர். ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னா, தப்பா பதில் சொன்னா ராஜி டைட்டில் வின்னர், சரியா பதில் சொன்னா சமயா டைட்டில் வின்னர். ஒரே கேள்வி, இசை ஞானி இளையராஜா, அதுல இசை ஞானிக்கும் சின்ன கலைவாணர் விவேக்ல கலைவாணருக்கும் சின்ன கலைவாணருக்கும் என்ன கனெக்ஷன்? அதாவது நீங்க கேக்குறது வந்து இளையராஜா சாருக்கும் விவேக் சாருக்கும் உள்ள கனெக்ஷனா, இல்ல வந்து இந்த இசை ஞானி இளையராஜால இருக்க இசை ஞானிக்கும் சின்ன கலைவாணர் விவேக்ல இருக்க சின்ன கலைவாணருக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த கேள்விதான் டிசைட் பண்ண போகுது யார் டைட்டில் வின்னர் அப்படின்றது. டைட்டில் வின்னர் வந்து 10, 9, 8, 7, 6 அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். பட் நீங்க ஆன்சர் பண்ணல. சோ உங்களுக்கு தெரியுமா ராஜி, உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேருக்குமே இந்த பேர் வச்சதே ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட் ஸ்க்ளூ கொடுத்துருக்கேன். பஞ்சவர்ணாச்சலம் சாரா? நோ நோ நோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நோ நோ நோ, இஸ் ஒன் ஆஃப் அவர் சீஃப் மினிஸ்டர். ஜெயலலிதா மேம்? நோ நோ நோ, கலைஞர் கருணாநிதி வாஸ் தி கரெக்ட் ஆன்சர். சோ அவர்தான். நீங்க வந்துச்சு, நான் சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா. ஓகே, இப்போ இந்த இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வந்து ராஜி. சோ அவங்க வந்து இப்போ எவ்வளவு சில்வர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ ஐயோ, 405 டோட்டல். சோ 405 டிவைடட் பை 20. சோ நீங்க 20 கிராம், அதாவது 20 கிராம் செல்வர் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த 20 கிராம்ல இருந்து
நீங்கள் எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றது இப்போ நீங்கள் விளையாட போகிற ஃபைனல் ரவுண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ரவுண்ட் நல்லா யோசிச்சு ஃபைனல் ரவுண்ட் வந்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள், நிதானமாக பதில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபைனல் ரவுண்ட், ஒரு பேப்பர் பென் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 கிராம் இருக்கு இல்லையா, இந்த 20 கிராம்ல நீங்க பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு ஆப்ஷன்லயும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குன்னா ஏல கொஞ்சம் வைக்கலாம், பில கொஞ்சம் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதான் கான்ஃபிடன்ஸா தெரியுதுன்னா அந்த 20ம் நீங்க ஏல கூட வைக்கலாம். ஆனா அந்த ஏ ஆப்ஷன் தப்பாயிடுச்சுன்னா அந்த 20 கிராம்ஸும் போயிடும். கேட்க மாட்டேன் அதோட நீங்க ஓகே. ஆனா ஒரு ஆப்ஷன் இங்க கண்டிப்பா ஃப்ரீயா விட்டே ஆகணும், எல்லா ஆப்ஷன்லயும் வைக்க முடியாது. ஏன்னா எல்லா ஆப்ஷன்லயும் வச்சா கண்டிப்பா ஏதாவது ஒன்னு விட்டே வருமே. சோ அதனால அது கிடையாது. சோ எவ்வளவு ஆப்ஷன் என்ன வைக்க போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, சோ முதல் கேள்விக்கு உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன் சொல்ல போறேன், அந்த ஆப்ஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நான் கேள்வி கேட்பேன். சோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், லிரிக்ஸிஸ்ட் அறிவுமதி, ஏதாவது வித்யாசாகர் சார் தெரியும் இல்லையா, அவருக்கு சின்ன பொண்ணு மேம் ஒரு பாட்டு பாடினாங்க, என்ன பாட்டுன்னு தெரியுமா? முதன் முதல்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ பாட்டு ரஜினிகாந்த் சாரோட மூவி கரெக்டா தெரிஞ்சிருந்தா 20 ஒரே ஆன்சர்ல கூட வைக்கலாம், ஒரே ஆப்ஷன்ல கூட வைக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பி வாசு 5 வைக்கறேன். ஓகே. டிப்பு சார் 5 வைக்கறேன். ஓகே. நாகர் சார் 5 வைக்கறேன். ஓகே. கப்பிலன் சார் 5 வைக்கறேன். அப்போ நெக்ஸ்ட் இப்போ அறிவுமதியா இருக்க வாய்ப்பு இல்லையா? அறிவுமதியா இருந்ததுன்னா, சப்போஸ் அறிவுமதியா இருந்ததுன்னா நீங்க இதோட வெளியே போக வேண்டியது வரும். யோசிச்சு சொல்லல, இன்னொரு தடவை கொடுக்குறேன், ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கபிலன்ல தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ அதுல வேணா எக்ஸ்ட்ரா 2 கிராம் வைக்கவா? எனக்கு தெரியாது ஆன்சர் எதுன்னு, எனக்கு தெரியாது. அறிவுமதியா இருந்ததுன்னா நீங்க இந்த ரவுண்டோ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, 0 ஆயிடும். பரவாயில்ல,
ஆமா ஃபைனல் ஃபைனல் ஆ சோ இதுக்கான ஆன்சரை ஒருத்தர் வந்து சொல்ல போறாங்க யாரு ஜெயிக்கிறீங்களா இல்ல ஜீரோ கிராம்ஸோட வீட்டுக்கு போறீங்களா அப்படின்றத பார்க்கலாம் நல்ல பாட்டு குரல் குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்ப என்னோட ப்ரோக்ராம் பண்ணும்போது நானும் டாக்டர் கே குணசரன் சார் என்ன இதோ நாக்கு முகான் நாக்கு முகான் பாட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அப்ப சார் வந்து மனுஷத்தா மனுஷன் நான் தோளை வச்சு மேல கட்டி அட்ரா நாக்கு முகா நாக்கு முகா நாக்கு முகா அது சுடியில் அப்படி பாடி கேக்குதா என்ன ஆன்சர் கேட்டிங்களா அறிவு மதி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டே நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் உங்களை வெறும் கையோட நான் அனுப்ப போறது இல்ல சோ ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் ஒரு 0.5 கிராம் சில்வர் கொடுக்கலாம்னு இருக்கேன் சோ ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ப்ரைஸோடையாவது நீங்க போடலாம் ஸோ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அட்லீஸ்ட் மினிமம் 5 கிராம்ஸாவது நாங்கள் உங்களுக்கு தரதுக்காக இது பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ மினிமம் இருக்க அடுத்த க்வெஸ்சனுக்கெல்லாம் நீங்கள் பிட் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் சரியாக பதில் சொல்லும் போது 0.5 கிராம் சில்வர் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஸோ யூ ஷுட் நாட் லீவ் யூ எம்டி ஹேண்டட் உங்களுக்கான அடுத்த கேள்வி யுவன் சங்கர் ராஜாவோட டெபியூ ஃபிலிம் எதுன்னு தெரியுமா முதல் படம் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஏ அரவிந்தன் பி கல்யாண கலாட்டா சி வேலை டி பூவெல்லாம் கேட்டுப்பார் அரவிந்தன் வாஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ உங்களுக்கான அடுத்தது ஆர் டி பர்மன் இருக்கார் இல்லையா
ஆதி வர்மன் மியூசிக் டைரக்டர் ரெண்டே ரெண்டு தமிழ் படத்துக்கு தான் இசையமைச்சிருக்கார். ஸோ அதில் இதில் எந்த படம் உங்களுக்கான ஆப்ஷன்? உலகம் பிறந்தது எனக்காக, ரெண்டாவது அந்தம், மூணாவது பூ மாலை, நாலாவது மழை பொடியுது. உலகம் பிறந்தது எனக்காக, ஆப்ஷன் பி அந்தம், ஆப்ஷன் சி பூ மாலை, ஆப்ஷன் டி மழை பொடியுது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டியும் கரெக்ட் ஆன்சர் மாதிரி தெரியும், ஆனால் கரெக்ட் ஆன்சர் இல்லை. மழை பொழியுது இல்லை, பூமழை பொழியுது. அவர் பண்ண ரெண்டு படம் பூமழை பொழியுது, இன்னொன்று வந்து உலகம் பிறந்தது எனக்காக. ஸோ அடுத்ததா ஜிங்க், ஜிங்க் ஜி இசட்ஐஎன்எக்ஸ் என்ற பேண்டுடன் தொடர்புடைய இசையமைப்பாளர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அனிருத், சீன் ரொனால்டன், யுவன் சங்கர் ராஜா, சந்தோஷ் நாராயணன். அனிருத், அனிருத், சீன் ரொனால்டோ, யுவன் சங்கர் ராஜா, சந்தோஷ் நாராயணன். ஜிங்க்ஸ் அனிருத் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு 1 கிராம் சில்வர் இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஜெயிக்க போறீங்கன்னு. விச் ஆஃப் த சாங் இஸ் நாட் ஷார்ட் இன் திருமலை நாயக்கர் மகால்? மதுரையில் திருமலை நாயக்கர் மகால் இருக்கு இல்லையா, அந்த படம் பிடிக்கப்படாத பாட்டு எது? இந்த பாட்டோட விஷுவல் கண்ணில் கொண்டு வந்தீங்கன்னா மனம் விரும்புதே உன்னை, சிம்ரன் மேம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. ஸோ அடுத்ததான் என் ரகசிய கனவுகள் பீமால இல்லையா, அது தேசிங் ராஜா, தேசிங் ராஜா. இது மூணில் எந்த பாட்டு திருமலை நாயக்கர் மகால எடுக்கலை? திருமலை நாயக்கர் மகள் எடுத்தாங்க. ஆறாவது கேள்வி, விச் சாங், விச் சாங் ஸ்பெசிபிக்கலி ஏ ஆர் ரஹ்மான் இன்சிஸ்டட் டு சிங் சுஜாதா இன் தெலுங்கு வெர்ஷன் 2 சின்ஸ் ஹி லைக்ட் த தமிழ் வெர்ஷன் வெரி மச். அதாவது தமிழ் வெர்ஷன் இவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் வந்து சுஜாதா அவங்க கிட்ட எந்த பாட்டு நீங்க தான் அதோட தெலுங்கு வெர்ஷன் பாடணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார். நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க, ஆனால் அவரே நீங்க தான் அது பாடணும்னு சொன்ன பாட்டு எது? உங்களுக்கான ஆப்ஷன் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உங்களுக்கான ஆப்ஷன் பி நேற்று இல்லாத மாற்றம் என்னது, உங்களுக்கான ஆப்ஷன் சி மாயா மாயா எல்லாம் மாயா. பாபா மூவில இருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், ரெண்டாவது பாட்டு நேற்று இல்லாத மாற்றம் என்னது, மூணாவது பாட்டு மாயா 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 எல்லாம் மாயா சாயா சாயா. நோ நோ நோ, இட் வாஸ் மாயா மாயா எல்லாம் மாயா. ஸோ இந்த ரெக்கார்டிங் அப்போ அவர் இங்கேயே இல்லை, யூஎஸ்ல இருந்தார். ஸோ அங்கிருந்து அவர் டியூன் அனுப்ப இவங்க பாடி பாடி அனுப்புனாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஸ்மைலோட இடையில வந்து இவங்க மனிஷா கொரியால வர மாதிரி அந்த ஸ்மைலோட ஒரு பீட் வரும். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் தான் தெலுங்கும் பாடணும்னு சொன்னார். தமிழில் பாடினது கார்த்திக், பட் தெலுங்கில் உதித் நாராயணன் பாடியிருப்பார். ஆனால் ஃபீமேல் மட்டும் சுஜாதா அம்மாவே பாடியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்தது 1992 மனோபாலா ஒரு ஃபேமஸ் கம்போசரை இன்ட்ரடியூஸ் பண்ணார், யார் அந்த கம்போசர்? உங்களுக்கான ஆப்ஷன் சிற்பி எஸ் ஏ ராஜ்குமார் தேவா. நோ, இட் வாஸ் சிற்பி. ஸோ அதுவும் உங்களால் சொல்ல முடியல. ஓகே, உங்களுக்கு இன்னும் 3 questions. ஸோ இன்னும் 1.5 கிராம் வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ உங்களுக்கான 10th கேள்வி, ஹூ கோட்டர் சேயிங் ஐ பிலீவ் தட் இட் வாஸ் அ காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஒர்க் இன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணுறது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொன்ன இசையமைப்பாளர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ ஆர் ரஹ்மான், ஆப்ஷன் பி வித்யாசாகர். பில்லவாளு கஜபதி கிருஷ்ணவேணி அமேலா மன்மதர் ராஜலு. ஓகே, பில்லவாளு கஜபதி கிருஷ்ணவேணி இஸ் த வைஃப் ஆஃப் அமேலா மன்மதராஜு அப்படின்றது தான் அந்த இது.
ட்ரான்ஸ்லேட் இன்டு காமன் மேன்ஸ் லாங்குவேஜ், அதாவது இந்த மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, படிக்கிறேன். ஆக்ட்ரஸ் அண்ட் சிங்கர் கிருஷ்ணவேணி மேரி டு மியூசிக் டைரக்டர் ஏஎம் ராஜா. உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன், சிங்கர் ஜிக்கி மேரி டு ஏஎம் ராஜா மியூசிக் டைரக்டர். நோ, ராங் ஆன்சர். இட் வாஸ் சிங்கர் ஜிக்கி வாஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜிக்கி அவங்களோட பேர் தான். பில்லவாளு கஜபதி கிருஷ்ணவேணி, ஏஎம் ராஜா இருக்கார் இல்லையா பழைய மியூசிக் டைரக்டர், அவரோட பேர் வந்து அமேலா மன்மத ராஜு அப்படின்றது தான் அவரோட கரெக்ட் இது. ஸோ கடைசி கேள்வி, ஸோ இதுக்கு சொன்னால் 0.5 grams கிடைக்கும். உங்களுக்கு நான் கேட்குறேன், விச் மேல் சிங்கர் சென்ட் ஆடிஷன், அதாவது ஒரு மேல் சிங்கர் இருக்கார் அவர் ஆடிஷன், ஃபீமேல் சிங்கருக்கு ஆடிஷன் வைப்பாங்க தெரியுமா, ஸோ அதில் இவரோட வாய்ஸை சேர்த்து அனுப்பி விட்டார். ஆனால் அங்கே இருக்க எல்லா ஃபீமேல் சிங்கரும் செலக்ட் ஆகல, இவர் மட்டும் செலக்ட் ஆகிட்டார். யார் அந்த சிங்கர்? ஓகே, ஃபீமேல் சிங்கர் ஆடிஷனில் பரவாயில்ல, ஒரு மேல் சிங்கரை இவரையும் சேர்த்து அனுப்பி விட்டார் ஃபீமேல் சிங்கர் ஆடிஷனுக்கு. ஆனால் ஃபீமேல் சிங்கர் யாருமே செலக்ட் ஆகல, இவர் மட்டும் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டார். ஸோ யார் அந்த சிங்கர்? உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு இருக்குது, கிருஷ்ணராஜ், அருண்மொழி. ஓகே, கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் 1.5 grams நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வில் பி ரவுண்டட் ஆஃப் 2 grams. ஸோ இந்த இதில் வந்து டைட்டில் உங்களுக்கு அந்த டைட்டிலோட ட்ராஃபி கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 grams கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு கோல்ட், ஒரு லக்ஷ்மி காயின் கோல்ட் பிளேட்டட். ஸோ அதுவும் எல்லாருக்குமே வின்னர் ரன்னர் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இங்கேருந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அண்ட் இதுலேருந்து நிறைய பேர் நாங்கள் அவார்ட்ஸ்க்கும் நாமினேட் பண்ணுவோம். ஸோ எங்களோட அந்த அவார்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜி ஃபார் வின்னிங். சமய ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் நிறையா பதில்கள் சொன்னீங்க. ஸோ நிறையா பாட்டு கேளுங்க. அந்த நிறையா ஒரு பாட்டு பாடும்போதும் அந்த பாட்டோட ராகம் என்ன, யார் பாடியிருக்கா, ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு தடவையும் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது வரும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஏன்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது நமக்கும் அடுத்தது நம்ம பர்சியூ பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ அது மாதிரியான விஷயம். தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எட்டடே தான் என்ன கால் பண்ணி சொன்னீங்க, ஆக்சுவலாக மெசேஜில் சொன்னீங்க, லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ண நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு கூட நான் நினைக்கவே இல்லை. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரன்னர் அப் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக. அது வந்து நாங்கள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஆனால் உண்மையான காப்பியே ஆன்சரே சொல்லாம வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் மான் கராத்தே டெக்னிக் யூஸ், மான் கராத்தே டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே வந்தீங்க. ஸோ விக்ரம் கூட வெரி ஸ்மால் குவைட் நோட்டில் தான், அவர் க்வெஸ்சன் சரியாக கவனிக்கலை. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் கிறிஸ்டலான ஆன்சர் தான் நாங்கள் எடுப்போன்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் மூவி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா, ஸோ அதனால் அது யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி மேன். ஸோ மறுபடியும் இன்னொரு குவிஸ், தேங்க்யூ மறுபடியும் இன்னொரு குவிஸ் வந்து 400 questionsஓடு நடத்த முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சுத்தமாக உடம்பு சொல்லாமல் இருந்தது, என்ன நான் எப்படி இவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கே தெரியல. ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்னைக்கோட வின்னர் வந்து ராஜி அண்ட் ரன்னர் வந்து சமயா. ப்ளீஸ் எங்கேயுமே இதை வந்து உங்கள் ஃபேமிலி தவிர யாருக்கும் சொல்ல வேண்டாம், நாங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். டியூ டு சம் கோவிட் ரீசன்ஸ்னால தான் அது. ஸோ அதனால் நாங்களே எங்கள் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவோம். ஸோ எங்கள் எஸ்ஐ 24/7 பேஜ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு போஸ்ட் வரும் இந்த மாதிரி நீங்கள் வின்னர் நீங்கள் ரன்னர் அப் அப்படின்றது வரும். அண்ட் யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வின்னிங் டீம் வந்து உங்கள் டீமோட பேரே மறந்து போச்சு எனக்கு. ஒரு பேர் வச்சீங்களேன் அனுப்பி விடுறேன்.
ஸோ ஏற்கனவே பிக்சர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே சப்மிட் பண்ண டீமுக்குலாம் நாங்கள் ஆன்சர் அனுப்பியாச்சு. ஸோ உங்களுக்கு சப்மிட் பண்ணவங்களுக்கெல்லாம் நாங்கள் நாளைக்கு ஆன்சர் அனுப்பிடுறோம் எல்லாருக்குமே. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், தேங்க்யூ, எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.